வணக்கம், வெல்கம் யூ ஆல் பேக் டு அச்சானா கிராஃபி டிவர். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காட்டும். ஓகே, வீடியோ பசங்க லைக் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ளே எல்லாம் வாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, பாட்டில் ஆர்ட் அண்ட் லேம்ப் மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் பெயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் வந்து பார்க்கும்போது வந்து இந்த பாட்டிலை பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பன்னீர் பாட்டில், அது பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறப்ப தான். ஓகே, இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இல்லாத பட்சத்தில் ஸ்பாஞ்ச் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கிளிப் இருக்குல்ல அதை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுல பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இஃப் சப்போஸ் ப்ரஷில் பண்ணுறது இருந்தாலும் உங்களோட விஷ். இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தொட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு பாட்டில் அப்ளை ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் கொடுத்துக்கலாம். ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு பார்க்கலாம். ஓகே, இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன், டார்க் ப்ளூ எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மூடியில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த கையாலே நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம வந்து இது மாதிரி வந்து நான் போடுற மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளவர் தான் ட்ரை பண்ணேன், பட் அது வேறு மாதிரி வந்து வேறு மாதிரியே மாற்றிட்டேன். ஒரு 4 பெட்டல் இருக்க மாதிரி மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து 4 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி மட்டும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்லேயே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் எப்படின்னா சைட்லேருந்து இப்படி வரேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து வரலாம், இல்லைனா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டில் எந்த அளவுக்கு அழகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட அழகாக்கிக்கலாம். ஸோ இது மாதிரி பாட்டில் ஆர்ட் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டால் வந்து மேக் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, அதை நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி 2-3 பார்த்து நான் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆச்சு, பட் அது நல்லா இல்லை அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு. நான் வேறு மெத்தடில் உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் போஸ்டர் பெயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணேன், பட் அது இதுவாகிடுச்சு. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்டர் கலர் வந்து அப்ளை பண்ணுறேன், சாரி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்லையா, அந்த மாதிரி மேலே வந்துட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு சும்மா கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த எல்லா ஃப்ளவர்ஸையும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து மேலே வந்து இப்படி தேன்லாம் எப்படி கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து நான் அந்த மாதிரி பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருந்துச்சுன்னா ஐ எம் சோ சாரி. ஏன்னா இங்கே வந்து குட்டீஸ் எல்லாம் விளாண்டுருக்காங்க, ஸோ அவங்கள போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி ஆகணும். ரொம்ப சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சரியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னடா ஏதோ ட்ரா பண்ணுறதுக்குன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம தேன் வந்து கீழே விழுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி கீழ் சைட்லேயும் வந்து கீழேருந்து அப்படி மேலே போகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து காமெடி பண்ணிட்டேன், செகண்ட் வந்து நான் காமெடி வச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மேலே எப்படி பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் தான், அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இருக்கிற 2 பெயிண்ட் நான் 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலாம் இல்லை எந்த பாட்டில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய பாட்டில் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய க்ரோலாக இருக்கும் இல்லையா காக்கா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து சும்மா வீ போட்டு விட்டா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் நான் வந்து வீ போட்டிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா அங்கங்கே போட்டேன், எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், சமைக்க விட்டு அழகாக ஆயிடுச்சுல. ஓகே, இதை தான் நம்ம வந்து லேம்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா லேம்பாக வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஓகே. நெக்ஸ்ட் வந்து தம்பி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் வந்து செட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் லேம்ப் மாதிரி இருக்கிறதுக்காக லைட்டெல்லாம் எப்படி சும்மா நம்மளுக்கே தெரியும் லைட்டெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அந்த சும்மா கனெக்ட் பண்ணி என்னமோ பண்ணி ஒரு லைட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அப்பப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வரும்போது ஆஃப் ஆகிடுச்சு, அவங்ககிட்ட வரும்போது ஆன் ஆகுது. அந்த லைட் என்கிட்ட மட்டும் விளையாடுது போல். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ பாருங்க இது மாதிரி நாங்கள் உள்ளார போட்டுட்டு இப்போ பகலில் கூட அதாவது லைட் ஆன் பண்ணியிருக்கும் போது கூட அந்தளவுக்கு அழகாக தெரியல. ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டோம், அப்படியே நம்ம ட்ரா பண்ணியிருந்த அந்த பெயிண்ட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது, செம்மையாக இருந்துச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நைட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்குள்ளே தனியாக அதனால் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேம்பை வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா கூட சும்மா நீங்கள் அந்த லேம்ப் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து ப்ளூ கலர் 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 லைட் போட்டு கூட நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நம்ம ட்ரா பண்ண அந்த ட்ராயிங் அதாவது நம்ம ட்ரா பண்ண அந்த பெயிண்டிங் வந்து வேறு லெவலாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம், பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ.